ஹே காய்ஸ், வெல்கம் டு குட்டி குடும்பம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டார்டர் செய்யலாம், சில்லி சோயா. இதை நம்ம எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாப்போம். இந்த சோயாவை ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டர்ல சூப் பண்ணி ஸ்வீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், கார்லிக், ஜிஞ்சர் சாப் பண்ணி வச்சிருக்கேன், சில்லி சாஸ், அப்புறம் மிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம இந்த மேரினேஷன் எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். சால்ட், மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் இருந்தா போதும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக. இது நல்லா அது மேலே கோட் ஆகணும். இதுக்கு மேலே கிறிஸ்பினஸ்க்காக 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன். இது ஒரு லேயர் கோட்டான போதும், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த சோயாஸ் எல்லாமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா குக் ஆகும், இல்லைன்னா ஓவர் குக் ஆகிடும். இப்போ நம்ம பொறிச்சு எடுத்த சோயாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சரும் கார்லிக்கோ போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சாட்டே பண்ணுறதுக்காக கியூப் கியூபாக நம்ம ஆனியன்ஸும் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இது போட்டுக்கலாம். இது ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வெங்காயம் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டேஜ் வர வரணும் குக் பண்ணால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிறேன், தென் சோயா சாஸ், சில்லி சாஸ். இது நல்லா சோட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் லுக் வந்ததுக்கப்புறமா இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஏன்னா இதான் காரம் தராது, கலர் தரும். இது கூட நான் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போடுறதுக்காக. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிறேன். இது எதுக்குன்னா ஒரு திக்னஸ்க்காக, அண்ட் இதுக்கப்புறம் ஒரு கிளாஸி லுக் வரும் அதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சோயாஸை போட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு ஸ்டார்டருக்காக செய்கிறேன், ஸோ இது ஒரு திக்காக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ஒரு கிரேவி வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் பார்த்து சாசஸ் அதிகம் பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்டிங் செக்மெண்ட்க்கு போலாம். ஹே காய்ஸ், நம்மளோட சில்லி சோயா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் செக்மெண்ட்க்கு வந்திருக்கோம். ஆஸ் யூஷுவல் நமக்கு வாய்ந்த அடிமைகள் தான் மாட்டிருக்காங்க. வாங்க ப்ரொடியூசர், வாங்க கேமராமேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.